வணக்கம். இன்றைக்கு முருங்கைப்பூவில் நிறைந்திருக்கும் அற்புதமான நன்மைகளை பற்றி பார்க்கலாம். முருங்கை மரத்தின் இலை, பட்டை, காய், விதை, பிசின் போன்று அதன் பூக்களும் அதிக மருத்துவ குணங்களை கொண்டது. முருங்கைப்பூவில் கால்சியம், புரதம், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்களும், விட்டமின் சி, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், நார்ச்சத்து மற்றும் உயர்தரமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகளும் நிறைந்துள்ளன. அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளில் முருங்கைப்பூவும் ஒன்று. முருங்கைப்பூவை சீரகம், வெங்காயம் சேர்த்து நெய்விட்டு வதக்கி பொரியல் போன்று செய்து சாப்பிட்டு வரலாம். அல்லது முருங்கைப்பூக்களை சிறிதளவு எடுத்து பாலிலிட்டு கொதிக்க வைத்து பனங்கற்கண்டு அல்லது நாட்டுச் சர்க்கரை சேர்த்து அருந்தலாம். அது மட்டும் இன்றி முருங்கைப்பூக்கள் கிடைக்கும் சமயத்தில் அதை நன்கு உலர்த்தி பொடி செய்து அரை தேக்கரண்டி அளவு எடுத்து கஷாயமாகவோ அல்லது தேனில் குளைத்தோ அல்லது பாலில் கலந்தோ உட்கொண்டு வரலாம். இதன் மூலம் எண்ணற்ற நோய் பாதிப்புகளை குறைக்க முடியும். இவ்வாறு முருங்கைப்பூவை எடுத்துக்கொண்டால் கிடைக்கும் முக்கிய நன்மைகளை பற்றி அடுத்து பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும். ஒன்று, முருங்கைப்பூ நரம்பு தளர்ச்சியை குறைக்கும் தன்மை கொண்டது. இதை நெய்யில் வதக்கியோ அல்லது பாலில் கொதிக்க வைத்தோ தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது நரம்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அதிகரிக்கச் செய்து நரம்புகளை வலுப்படுத்த உதவும். ஆண்மை குறைபாடு மலட்டுத்தன்மையை போக்கும். பெண்கள் இதை எடுத்துக்கொள்ளும் பொழுது கருமுட்டை வளர்ச்சியை அதிகரிக்கச் செய்யும். வெள்ளைப்பிடுதல், மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வயிற்று வலி, உடல் அசதி போன்றவற்றை குறைக்கும். கருப்பையை பலப்படுத்த உதவும். இரண்டு, உடலில் இரத்த சிவப்பணுக்களை அதிகரிப்பதற்கு முருங்கைப்பூ சிறந்தது. முருங்கைப்பூக்களை ஏதாவது ஒரு வடிவில் தொடர்ந்து உணவில் சேர்த்து வரும்பொழுது ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கச் செய்து இரத்த உற்பத்தியை மேம்படுத்தும். இதனால் இரத்தச்சோகை, உடற்சோர்வு போன்றவற்றை குறைக்கும். மூன்று, கண் தொடர்பான பாதிப்புகள் வராமல் தடுக்கும் உணவுகளில் முக்கியமானது முருங்கைப்பூ. இதை வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை தொடர்ந்து உணவில் சேர்த்து கொண்டால் கண்புரை ஏற்படுதல், மாலை கண் நோய், கண் பார்வை குறைபாடு, கண் சூடு போன்றவற்றை தடுக்கும். கண் நரம்புகளை பலப்படுத்தி கண்பார்வை திறனை அதிகரிக்க உதவும். நான்கு, மூளையின் செயல்திறனை அதிகரிக்கக்கூடியது முருங்கைப்பூ. இதில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைந்துள்ளதால் மூளை நரம்புகள் பலப்படும், ஞாபக சக்தி அதிகரிப்பதற்கு உதவும். ஐந்து, முருங்கைப்பூ அல்லது அதன் பொடியை எடுத்துக்கொள்ளும் பொழுது இரத்தத்தில் உள்ள கழிவுகள், நச்சுக்களை வெளியேற்றச் செய்து இரத்தத்தை சுத்திகரிக்க உதவும். ஆறு, வளரும் குழந்தைகளுக்கு முருங்கைப்பூக்களை நெய்யிலோ அல்லது பாலிலோ சேர்த்து கொடுத்து வந்தால் மூளை, கண்கள், பற்கள், எலும்பு மற்றும் நரம்பு மண்டல வளர்ச்சியை மேம்படுத்தி ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கச் செய்யும். ஏழு, கல்லீரல் நோய்களை குறைத்து கல்லீரல் ஆரோக்கியம் அதிகரிப்பதற்கு முருங்கைப்பூ சிறந்த உணவு. தினமும் முருங்கைப்பூ கஷாயம் அருந்தி வந்தால் கல்லீரலில் உள்ள கழிவுகள், நச்சுக்களை வெளியேற்றச் செய்து கல்லீரலின் செயல்பாட்டை அதிகரிக்கும். மஞ்சள் காமாலை ஏற்படுவதை தடுக்கும். கல்லீரல் தொடர்பான நோய்களை குறைக்க உதவும். எட்டு, முருங்கைப்பூக்களை நெய்யில் வதக்கி உட்கொண்டு வரும்பொழுது வயிற்றுப்புண்களை குறைக்கும். இதில் உள்ள அதிக நார்ச்சத்து குடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றச் செய்து நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்தும். ஒன்பது, முருங்கைப்பூ அல்லது அதன் பொடியை கஷாயமாக செய்து தேன் சேர்த்து அருந்தலாம். இதன் மூலம் சளி, சுவாசப்பாதை தொற்று, இறைப்பு போன்றவற்றை குறைக்கும். நுரையீரலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றச் செய்து நுரையீரல் மண்டலத்தை பலப்படுத்தும். பத்து, உயர் இரத்த அழுத்தம் இருப்பவர்கள் முருங்கைப்பூவை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக வைக்க உதவும். உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும், இதய தசைகளை வலுப்படுத்தவும் உதவுகிறது. இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்கிறது. பதினொன்று, முருங்கைப்பூவை நெய்யுடன் சேர்த்து எடுத்துக்கொண்டு வந்தால் சருமத்தில் உள்ள செல்களை புதுப்பித்து கொலாஜன் உற்பத்தியை மேம்படுத்தும். சரும வறட்சியை நீக்கி சருமத்தை பளபளப்பாக வைக்கும். இதில் நிறைந்துள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் உடலிற்கு இளமை தோற்றத்தை அளிக்கும். தலைமுடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அளித்து தலைமுடி அடர்த்தியாக வளர்வதற்கு உதவும். பனிரெண்டு, முருங்கைப்பூவில் கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், விட்டமின் சி, விட்டமின் பி போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவு இருப்பதால் எலும்பு தேய்மானம், எலும்பு மென்மையாகுதல், மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளை குறைத்து எலும்புகளின் அடர்த்தி அதிகரிப்பதற்கும் எலும்பு மண்டலம் வலுவடைவதற்கும் உதவுகிறது. பதிமூன்று, முருங்கைப்பூக்களில் அதிக அளவு விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்துள்ளதால் உடலில் இரத்த வெள்ளையணுக்களை அதிகரிக்கச் செய்து அடிக்கடி ஏற்படும் நோய் தொற்றுக்களை தடுக்கிறது. நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடைவதற்கு முருங்கைப்பூ சிறந்த உணவாகும்.
இவ்வாறு மூளை, கண்கள், எலும்பு, நரம்புகள், இதயம், நுரையீரல், கல்லீரல், கருப்பை போன்ற அனைத்து உடல் உள் உறுப்புகளையும் பலப்படுத்தி ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கக்கூடியது முருங்கைப்பூ. இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.